கேஸ் ஸ்கூல்லேருந்து வரும், எப்படி எஸ்ஆர் கட்டிக்கு எப்படி எஸ்ஆர். நாங்கள் ரெண்டு பேரும் நைட் ஏஃபோனில் தான் படிக்கிறோம். நாங்கள் வந்து பட்டர் லேப் இருக்கோம், ஆட்டோமேட்டிக் லேப்பில். எங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே போய் போய் குப்பையை போடுறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, கொஞ்சம் தூரத்துலேருந்து குப்பையை போடலாம் அப்படின்னு. அப்போ வந்து இதை நம்ம பக்கத்தில் போனாலே ஆட்டோமேட்டிக்காக திறக்கிற மாதிரி பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி நாங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் என்னென்ன காமனிட்டிஸ் பண்ணியிருக்கோம்னா சொல்கிறேன், ரெட் போர்ட். இது வந்து நம்ம நிறைய கனெக்ஷன் பண்ணலாம். இதில் வந்து இது ரெண்டு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம சென்டரில் கனெக்ஷன் பண்ணோம்னா எல்லா இடத்துக்கு கனெக்ஷன் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து இது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், 180 டிகிரி இது பண்ணோம். எல்ட் போல்டு அதிலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. இது வந்து இந்த பக்கம் 180 டிகிரி இந்த பக்கம் 180 டிகிரி சுற்றும், அதனால் அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இதில் மெயின் காம்போனன்ட் அல்ட்ராசோனிக் சென்சார். இது வந்து நம்ம அதிகமாக நிறைய கேள்விப்பட்டிருந்திருப்போம். நம்ம இதில் கையா சென்சார் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து இது வெயில் பட்டால் அது ஒர்க் ஆகாதுங்கிறதுனால நாங்கள் அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து எக்கோ, ஒன்று வந்து டென்ஸ். எக்கோ வந்து விடும் வேவ்ஸ் வந்து விடும், இது வந்து அப்சர்வ் பண்ணும் ட்ரென்ஸுங்கிறது. இது வந்து 2000 ஹெர்ட்ஸுக்கு மேலே வந்து சவுண்டு விடுறதுனால மனுஷங்களுக்கு வந்து அந்த பொருள் என்னென்ன சவுண்டு வருதுங்கிறதெல்லாம் கேட்காது, அதனால் வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து விஓசிங்கிறது வந்து விஓசி கிரவுண்ட் ரேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரெண்டு வந்து பவர். அப்புறம் வந்து நாங்கள் அதோட ரொம்ப முக்கியமான காம்போனண்ட்டான ஆர்டினோ யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்டினோ யூஎன்ஓ மாடியூல். இதில் வந்து டீசர் பட்டன் இருக்குது, அப்புறம் வந்து ஃபீமேல் பக்ஸ் அண்டு பெல் பக்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் கோடிங் எழுத வேண்டியது இருக்கும். நம்ம இது சர்வோ மோட்டருக்கும் அப்புறம் இந்த அல்ட்ராசோனிக் சென்சருக்கான கோடிங் எழுதியிருந்துருக்குறோம். இது வந்து பவர் சப்ளை, இது மூலமாக தான் நம்ம வந்து அந்த கோடிங்ஸ் எல்லாம் எழுதி இதில் அப்லோட் பண்ண முடியும். அடுத்து வந்து இது நாங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறோம். அப்புறம் உள்ளே எப்படி சர்க்கியூட் இருக்குங்கிறத அடுத்து காட்டுறோம். நாங்கள் பவர் சப்ளைக்காக வந்து ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம குப்பை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு ஏதாவது டஸ்ட்டோ ஏதோ ஒன்று காமிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டுக்கலாம். நீ இன்னும் நிறையா பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே மூடுறதுக்கு நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து இதோட யூசஸ் உள்ளே வந்து நம்ம சர்க்கியூட் எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரெட் போர்ட்லேயும் ஆடினோ வச்சு கொடுத்துருக்குறோம். நாங்கள் வந்து பவர் பேங்க் வச்சு பவர் சப்ளைக்கு வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நமக்கு இது இல்லை, நம்ம பவர் பேங்க்கில் டிசி சப்ளை பண்ணோம்னாலும் இந்த பவர் சப்ளை மூலமாக பண்ணிக்கலாம். பவர் சப்ளை இந்த பவர் சப்ளை மூலமாக பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். நம்ம வெயிலில் வச்சா ஏதோ டெபிட்டு, வெயிலில் வச்சா ஆகும், வெயில் பட்டால் அதை யூஸ் ஆகும் அப்படின்னு இல்லை. நம்ம இது எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் வைக்கலாம். இது எலக்ட்ரானிக் பாக்ஸ்க்குள்ள தனிப்படாமல் இருக்கிற வரையும் நம்ம எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தேங்க்யூ.